ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா நாடு முழுவ ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து வீட்டிலேயே நம்ம வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் ஹாஸ்பிட்டல் போகிறத விட. அதுக்காக நான் ஒரு டீன்னு கூட சொல்லலாம், கஷாயம்னு சொல்லலாம், ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டு 2 பீஸு எடுத்திருக்கேன், அதை நல்லா இடிச்சுக்குவோம். இஞ்சியில் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. மூச்சு திணறலுக்கு இஞ்சி ரொம்ப நல்லது. இப்போ அந்த இடித்த இஞ்சியை நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கும் போது அந்த வாசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களுமே வீட்டில் செய்யும் போது பாருங்கள், அந்த வாசம் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கிளாஸ் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக வடித்து எடுத்துருவோம். இப்போ அந்த ஜீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எல்லாமே. கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சதுக்கப்புறம் கிளாஸில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தேன் இருக்குது, அப்புறம் நாட்டு சக்கரை. ஏன்னா கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து நம்ம குடிக்கும் போது அந்த ட்ரிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் வந்து தேன் சேர்த்துருக்கேன். தேன் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துங்க. பாருங்கள், ஈஸியான அருமையான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. வாங்க குடிச்சியும் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் எல்லாருக்கும் டெய்லி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து கொரோனா எங்கே பார்த்தாலுமே இப்போ அடுத்த வேவ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க, ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்கிறாங்க. நம்ம டெய்லி வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாக்கணும். அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் செய்து கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.